பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் மிதிவண்டி தானம் செய்வதற்கான டூயத்லான் 2023 போட்டிகள் நடைபெற்றன. போட்டியாளர்களின் நுழைவு கட்டணத்தை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு அங்குள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சைக்கிள்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சைக்கிளிங் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன வலிமைக்கும் நன்றாக இருக்கும் என்றும், சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் இயற்கை வளத்தை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். நிறைய வாகனங்கள் சாலைகளில் ஓடுவது நல்லதல்ல என கூறிய அவர், பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது வாகன நெரிசலையும் குறைக்கலாம் என தெரிவித்தார். குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, காலேஜ் போறவங்கெல்லாம் இந்த மாதிரி சைக்கிளை பயன்படுத்துறது ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடல் மகிழ்ச்சிக்கு நல்லது, படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வர்றதுக்கும் நல்லது. உலக அளவில் சைக்கிளிங் இன்றைக்கி ஒரு விளையாட்டாக இருக்கிறதுனால இந்தியாவிலிருந்து நிறைய சைக்கிளிங் வீரர்கள் இது போன்ற போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு வாங்குறதுக்கும் இது நல்லதாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான இந்திய சமுதாயம் உருவாகும், ஆரோக்கியமான குடும்பங்கள் உருவாகுங்க, எதிர்காலத்தில் இந்த பூமியும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த விளையாட்டை நம்ம ஊக்குவிக்கலாங்க. நிறைய வாகனங்கள் ரோட்டில் ஓடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷன் இல்லைங்க. வாகனங்களோட எண்ணிக்கை குறைக்கலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்தலாம். இப்போ வந்து மெட்ரோ வந்திருக்குது, இப்போ ட்ரெயின் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, இது போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது வாகனங்களுடைய எண்ணிக்கை ரோட்டில் குறையும். அதுதான் ஒரு இம்ப்ரூவான, அதாவது எல்லா மக்களும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வர்றது தான் நம்முடைய இலக்காக இருக்க முடியும். பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் அந்த மாதிரி நடக்கும்.